ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு வந்து எறா வச்சு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறேன். எறாவில் வந்து நம்ம கிரேவி பண்ணுவோம், இல்லைனா வந்து வறுவல் வறுப்போம், இல்லைன்னா சிக்கன் 65 மாதிரி பண்ணுவோம், என்னமோ பண்ணுவோம். ஆனால் என்ன வந்து குழம்பு பண்ணி காமிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2-3 கத்திரிக்காய், ஒரே ஒரு சின்ன முள்ளங்கி, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். இதில் முருங்கைக்காய் இருந்தால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் முருங்கைக்காய் இல்லை, அதனால் நான் இருக்கிறத வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி. இதை நம்ம முதல்ல அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே இங்கே வந்து கடாய் வச்சுருக்கேன், இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போது இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போடுறேன். இது ஒரே இது வெங்குலோண்டு ஒரு 10 போல் வெங்காயம் வந்தேன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மீன் குழம்பு, கருவாட்டு குழம்புக்கெலாம் நீங்கள் வந்து போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா. வெந்தய பொடி இருந்தால் போட்டால் கூட நல்லா இருக்கும். வெந்தய பொடி காலி ஆயிடுச்சு, அதனால நான் வெந்தயம் போடுறேன். ஒரு அரைச்ச விழுது அதில் போடுறோம். இந்த இதை நல்லா வதக்கணும். இங்கே அப்படியே போட்டக்கூடாது, அப்படியே போட்டால் தான் அந்த பச்சை சுமை வந்துட்டு நல்லா இருக்காது. இப்போ இதில் கொஞ்சம் வெந்தி போட்டு போடணும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த கத்திரிக்காயையும் இந்த முள்ளங்கி வந்து வேகாது, கொஞ்சம் கத்திரிக்காய் வெந்துடும், உருளைக்கிழங்கு வேகாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், குக்கரில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்து அதில் போட போகிறேன். ஓ, அப்படி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் ஒன்று, 2-3 பச்சை மிளகாய். இப்போ தண்ணி கொஞ்சோண்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த கத்திரிக்காயையும் இந்த முள்ளங்கி, சுரக்கா போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இந்த எறா குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்லா, மாங்காய் நல்லாயிருக்கும், முருங்கைக்காய் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நான் போடலை, நம்ம இருக்கிறத வச்சு செய்யணும். அதுதான் இப்போ இதில் கொஞ்சம் போல் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து அந்த காய் வந்து உங்களுக்கு கருப்பாக தெரியும். கத்திரிக்காய் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து கருப்பாக தெரியும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த கருப்பு தெரியாது. ஒரு விசில் வரணுமா? ஆமாம், ஒரே ஒரு விசில் தான். இந்த முள்ளங்கியும் அந்த உருளைக்கிழங்கு, ஏன்னா கத்திரிக்காய் வந்துடும், முள்ளங்கியும் உருளைக்கிழங்கு வேக நேரம் ஆகும். அதனால் நான் இதில் இதை போடுறேன். இது போட்டிங்கன்னா அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ இந்த எறாவையும் நான் அதில் போடப்போகிறேன். ஒரே ஒரு விஷயம் இறா எடுத்து வச்சுக்க முடியுங்களா, நல்ல பெரிய பெரிய இறா. ம், எவ்வளோ ஸ்பெஷல் இருக்கு பாருங்க, கட்டு பெரிய பெரிய இறா, நல்ல பெரிய பெரிய இறா. அதனால் எனக்கு தேவையான இறா எடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பேர் இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, இறா, இவ்வளோத்தையும் நல்லா போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் போல் நம்ம உப்பு போட்டுக்கலாம். தர்மரிக் எறாக்கு அந்த காய்க்கு தேவையான உப்பு உளோண்டு சும்மா கொஞ்சம் போகல போட்டுருக்கேன். அப்புறம் அதை மூடி வச்சுக்கலாம். ஒரே ஒரு விசில் தான் இது வந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ இதுக்குள்ள இது வந்துடும். இப்போ இதை நான் வந்து இஞ்சி கொண்டு போயிட்டு போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நம்ம அரைச்சி வச்சுக்கலாம், நமக்கு ஈஸி. கரண்ட் இல்லைன்னா கூட அந்த குழம்பு ரெடி பண்ணிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் போடல, வெறும் மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைத்தில் நம்ம மிளகாத்தூள் போடுறோம். ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் போடுறேன். 1-2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான், அதனால் நான் அவ்வளோ போடுறேன். இப்போ இதை நல்லா இதை புரட்டிக்கலாம். விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா புளி, அதை இதை விட்டு பண்ணி பாருங்கள் விசில்லாம் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் வந்து புளி தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். அந்த டயத்தில் நம்ம இதை எடுத்து ஊற்ற போகிறோம். பாருங்கள், நல்லா ஆயில் பறந்து கலராக இருக்குல்ல. இப்போ இந்த இறாலாம் நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஆமாம், இப்போ இதை தூக்கி தூக்கிட்டு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதே நம்ம குழம்புல போட்டோன்னா லேட் ஆகும், அதுக்காக தான் நீங்கள் சாதம் வச்சுட்டு இப்படி விசிடலாம். குழம்ப டக்குன்னு ஆகிடும். எல்லாத்துலேயும் ஒரு டெக்னிக் இருக்குல்ல. பாருங்கள், அதில் மஞ்சள் தூள் போட்டாச்சு, காயில் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் போட்டேன்.
இப்போ பாருங்க குழம்பு டக்குன்னு ஆச்சு பாருங்க. அதில் முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் கத்திரிக்காய் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் உப்பு பத்தாது, அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்துட்டுனா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு ஞானம் நல்லா கொதிக்கட்டும். இந்த முள்ளங்கி வாங்கி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு ஒரு வாரம் போல் ஆயிடுச்சு. அதனால் இதில் போட்டால் கண்டிப்பாக வேகாது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் காய் வந்து பாருங்கள் உடையே உடையாது. நீங்கள் ரொம்ப குக்கரில் வச்சா ஏதாவது ஆகுமோ நீங்கள் நினைக்கலாம். கத்திரிக்காய் கூட ஒன்றுமே ஆகாது பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும், வச்சிட்டிங்கன்னா நல்லாயிரும், நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள் ஏறா கூட பாருங்களேன், சூப்பராக வந்துச்சு, சூடாக இருக்கு. குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். சிம் பண்ணிடலாம், கொஞ்சம் கொதிக்கட்டும், அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க அப்பளம் பொரிச்சிட்ருக்கேன், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்புல நான் வந்து கொஞ்சம் சோம்பு தூள் போடுவேன், அதை நான் கடைசியில் தான் போடுவேன். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க, நான் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை தான் சோப்பு போடுறது. இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், இது போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஜீரகத்தூள் போடுறத விட நீங்கள் சோப்பு போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு, இந்த மாதிரி குழம்புகள், கருவாட்டு குழம்பு, இதுக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி போடுறேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் கொத்தமல்லி போடுங்க, இல்லைனா வேணாம்னா விட்டுருங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அப்பளம் பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. அப்பளத்தை வந்து பெரிய பெரிய சின்ன கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டிங்கன்னா பாதியை நறுக்கி போட்டுக்கோங்க, அப்போ எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக செலவாகும். நான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு பண்ண லஞ்சு தான் நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன். நான் ஒன்றும் ஸ்பெஷலாக இதுக்கு ஒன்றும் செய்யலை, நாங்கள் இப்போ அதை தான் சாப்பிட போகிறோம், அதை தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். இப்போ இது அப்பளத்தை வறுத்துட்டேன், இப்போ இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குழம்பு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க, எப்படி பாருங்க போட்டாச்சு. கொத்தமல்லி இது கொதிக்கணும் அவசியம் இல்லை, வெறுமே நீங்கள் போட்டுட்டாலே போதும். நம்ம வந்து இங்கே ஸ்டவ் ஆனில் தான் இருந்தது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க இப்படி இருக்கு பாருங்க, முள்ளங்கிலாம் நல்லா வெந்துருச்சு, குழையலாமா. இதான் எங்கள் லஞ்ச் இன்னைக்கு, அறுசுவையான இறால் குழம்பு. இறால் குழம்பு ப்ளஸ் அப்பளம், இதுக்கு கீரை பொரியல் கூட நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு முட்டை கூட நல்லாயிருக்கும், அதெல்லாம் பண்ணலை. நேற்றெல்லாம் முட்டை சாப்பிட்டாச்சு, அதனால் நீங்கள் முட்டைலாம் வைக்கல, வெறும் இறால் குழம்பும் அப்பளம் தான். இதுதான் எங்களுடைய லஞ்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.